நெஸ்டட் ப்ரோக்ராமிங்லேயே எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மிரர் வைக்கிறது தான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் வச்சா ஒரு இமேஜ் கிடைக்கும். இதே நம்பர்ஸ்க்கு கீழே நீங்கள் ஒரு மிரர் வச்சிங்கன்னா இன்னொரு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். மேலே மிரர் வச்சிங்கன்னா இன்னொரு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ மூணு பக்கமும் நாலு பக்கமும் மிரர் வச்சிங்கன்னா, நான் இந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கு நாலு பக்கமும் கண்ணாடி வச்சோம்னா அப்போ அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கிது அதையெல்லாம் ட்ரை பண்ண முடியுமா? அப்போ நான் வந்து இப்போ இடது பக்கம் மிரர் வைக்கிறேன்னு வைங்களேன், இடது பக்கம் மிரர் வச்சா எனக்கு நம்பர்ஸ் வந்து இப்படி கிடைக்கும். இல்லையா? அப்போ இதை நான் என்னால் பண்ண முடியுமா? இப்போ மேலே மிரர் வைக்கிறோன்னா, மேலே மிரர் வச்சா இப்படி இல்லை, இப்படி கிடைக்கும். இப்போ இதை என்னால் பண்ண முடியுமா? இதே மாதிரி இப்போ வலது பக்கம் மிரர் வச்சா இதுவே மாறி கிடைக்கும், அது பண்ண முடியுமா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதில் குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இதை ட்ரை பண்ணலாம். முதல்ல இதையே இப்படி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணலாம். ஒன்று ரெண்டு ரெண்டு, மூணு மூணு மூணு, நாலு நாலு நாலு, அஞ்சு 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 அஞ்சு, இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நெஸ்டட் ப்ரோக்ராமிங்க்கான க்ரிப்பு கிடச்சிரும், அதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த ஒரு நிமிஷங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்று எப்படி ப்ரிண்ட் பண்ணுறதுன்னு தெரியும், அதை ரொம்ப யோசிக்கலைன்னா இப்போ நான் டைரெக்டாக இந்த அஞ்சு எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏன்னா அஞ்சு தான் இருக்கிறதுல பெரிய லென்த்தில் இருக்குது. இப்போ ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் காலம் லெஸ் தேன், காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், காலம் ப்ளஸ் ப்ளஸ், இப்படி கொடுத்தாச்சு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் ஃபைவ், அவ்வளோதான். அப்போ எனக்கு அஞ்சு தடவை அஞ்சு ப்ரிண்ட் ஆயிரும் இதில். ஓகே, இப்போ அஞ்சுக்கு முன்னாடியே நாலு ப்ரிண்ட் ஆகணும், நாலு ப்ரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைன் வந்து தான் அஞ்சு ப்ரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இதே லைனை இங்கே கொடுத்துட்டு காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபோர், இங்கே ஃபோர். இப்போ இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பண்ணது தான், உங்களுக்கு இதில் போர் அடிக்க கூட செய்யலாம். நீங்கள் பேரலலாக ட்ரை பண்ணணுனாலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சுட்டு ரிசல்ட் சொன்னாலும் ஓகே. அப்போது இந்த இடத்துல ஃபோர் வந்து நாலு தடவை இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கடைசி ரெண்டு லைனுக்கான ஃபார் லூப், இதுக்கும் இதுக்குமான ஃபார் லூப். சரி, அடுத்தது த்ரீ எப்படி கொண்டு வர்றதுன்னா, இங்கே த்ரீ அவ்வளோதானே, மூணு தடவை வேணும், இங்கே த்ரீ. அப்போ ஃபஸ்ட்டு கடைசி மூணு லைனுக்கான ஃபார் லூப்பு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு முந்தின லைன் எப்படிங்க பண்ணுறது? இங்கே டூன்னு இருக்கணும், அவ்வளோதான். இதில் நான் சொல்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ ஒன் முடிச்சிட்டோம், டூ டூ முடிச்சிட்டோம், டூ முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒன், இங்கே ஒன்றுன்னு கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதிலேருந்து நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு ரெண்டு மூணு லைனை பார்த்தாலே, ரெண்டு மூணு ஃபார் லூப்பை பார்த்தாலே, ஓ இதில் என்ன திரும்ப திரும்ப அதே வேலை தானே செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு க்ரிப்பு கிடச்சிரும். அந்த க்ரிப்பு கிடைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது, அவ்வளோதாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஒன் டூ த்ரீ தான் மாறிக்கிட்டே போகுது. நீங்கள் என்ன கண்டிஷனாக இங்கே கொடுக்குறீங்களோ, இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறீங்க. இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறீங்க. அப்போது முதல்ல அதை ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். அந்த வேரியபிளாக இப்போ நான் எனக்கு வசதிக்காக ரோன்னு வைக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியுதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல, இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துக்கிடுறேன். அப்போ இங்கேயும் ரோன்னு கொடுத்துக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சது, அடுத்த லைன் போயிட்டேன். இப்போ ரோ ப்ளஸ் ப்ளஸ், ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதே காப்பி பேஸ்ட், திரும்ப காப்பி பேஸ்ட்.
அப்போ இப்போ திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இது என்னங்க மொத்தமுமே காப்பி பேஸ்டாக இருக்கே, மொத்தமும் காப்பி பேஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இவ்வளோ தேவையில்லையே. ரோவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னங்கிறத வச்சு அதுக்கு மட்டும் ஒரு ஃபார் லூப் இல்லை ஒரு வைல் லூப், இந்த இடத்துல வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு எழுதினாலே இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இதை வேறு வேறு ஆங்கிளில் பார்க்கலாம், இது ஒரு ஆங்கிள் அவ்வளோதான், இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் நெட்டில் எங்கேயாவது பார்த்து வேறு மாதிரி இதே ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறவங்க சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ நம்ம எதிர்பார்த்த பேட்டர்ன் இதில் நம்ம கிடச்சிருச்சு. ஸ்பேஸ் வேணும்னா இதில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க. இப்போ இதுவே வைல் லூப்பில் எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அவுட்புட் தான் வந்திருக்கு நமக்கு. இதே வைலில் எழுதுறதுக்கு பதிலாக ஃபாரில் டைரெக்டாகவே நீங்கள் எழுதலாம். நெஸ்டட் ஃபாராக போய் முடிஞ்சிடும். கொஞ்சம் லைன் நம்பர் கம்மியாகும் அவ்வளோதான். இந்த ரோ ப்ளஸ் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். சரி, இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன்ல, இந்த இந்த ஃபார் லூப் இப்போ உங்ககிட்ட இருக்குது சரியா. இந்த ஃபார் லூப் எடுத்துக்கோங்க, இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ எனக்கு வேணுங்கிற ஸ்ட்ரக்சர் இதே தான், இதே ப்ரோக்ராமில். இப்போ ஸ்ட்ரக்சர் இது தான், இதே ப்ரோக்ராமில் 5 4 4 3 3 3 2 2 2 2 1 1 1 1 1 இந்த அவுட்புட் வேணும். இந்த அவுட்புட் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். நெஸ்டட் ஃபாரில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இதில் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ இது ட்ரை பண்ணுவோமா? 5 4 4 3 3 3 2 2 2 இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட்டு லைனை ட்ரை பண்ணுறேன். இந்த 1 1 1 1 1 எப்படி பிரிண்ட் ஆகுறதுங்கிறத ட்ரை பண்ணுறேன். இந்த பாருங்களேன், இங்கே 5 கொடுத்துடலாம். அப்போ 5 1 கிடச்சிருமா? கரெக்டாக இங்கே 5 கொடுத்தா 5 1 கிடச்சிருமா? அப்புறம் இங்கே 4 கொடுக்கலாமா? அப்போ 4 2 கிடச்சிருமா இல்லையா? இங்கே 4 கொடுத்தா 4 2 கிடச்சிரும். இங்கே என்ன கொடுக்குறது? இங்கே 3 கொடுத்தீங்கன்னா 3 3 கிடச்சிரும். திரும்ப இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 4 கிடச்சிரும். கடைசியாக இருக்கிறதுல 1 கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு 5 கிடச்சிரும். என்ன, இது எல்லாத்தையும் அப்படியே மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கணும். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இப்படி வரும் நமக்கு. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 தானே பிரிண்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு 5க்கு அவுட் புட் ரெடி. இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கொடுத்துடலாம். அடுத்தது, அடுத்து என்ன வேணும்? 4 வேணும். 4க்கான கோடு இங்கே இருக்குது, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4க்கு இது 4க்கான கோடிங். 4 பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அடுத்த லைன் போகணும், அது போய்க்கலாம். அப்போ 5ம் 4ம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 3 வேணும். 3 இங்கே இருக்குது, 3 இங்கேருந்து கட் பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எழுதுறது புரியலைன்னா கேளுங்க. அடுத்தது 4 5. இப்போ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 இப்படி கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து என்ன முடிவு பண்ணிக்கலாம்? இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ முதல்ல 1ன்னு இருக்கணும்.
அடுத்தது இப்போ இப்போ நமக்கு வந்து இந்த அஞ்சு ஃபார் லூப் இருக்குது, இந்த அஞ்சு ஃபார் லூப்பை கட் ஷார்ட் பண்ணி ஒரே ஃபார் லூப்பாக மாற்ற முடியுமாங்கிறது தான் டிஸ்கஷன். இப்போ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். இப்போ எப்படியெல்லாம் கொண்டு வரலான்னு பார்க்குறேன், ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு. இங்கே ஒன்று, அடுத்தது ரெண்டு, அடுத்தது மூணு, நாலு, அஞ்சு, இப்படி இருக்குது. இங்கே அஞ்சு, நாலு, மூணு குறைஞ்சிக்கிட்டே வருது, மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த இடத்துல கூட்டிகிட்டே வருது. அப்போ ரெண்டு வேல்யூ வேணும்னா ரெண்டு ரெண்டு வேரியபிள் வேணும்னா ரெண்டு வேரியபிள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த வேரியபிளை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுனே வச்சுக்கிட்டேன், முன்னாடி அதான் வச்சுருந்தேன் அதனால் அதே வச்சுக்கிட்டேன். அதே வச்சுட்டு இந்த இடத்துல காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒரு ரோ, அப்போ ரோவோட வேல்யூ ஒன் தானே, அப்படி ஒன்றா இருக்கும்போது எனக்கு ஃபைவ் பிரிண்ட் ஆகணும். அடுத்த லைன் போயிடணும், அடுத்த லைன் போன போகும்போது ரோ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு போகணும், ஏன்னா அப்போ தான் அடுத்த லைனில் ஃபோர் நாலு தடவை பிரிண்ட் ஆகும், ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகும், நாலு தடவை இல்லை ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்த லைன் போயாச்சு, திரும்ப அடுத்த லைன் போ, ஒவ்வொரு தடவை அடுத்த லைன் போகும்போதும் ரோ ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ திரும்ப இந்த லைன் தேவையில்லை இல்லையா. இப்போ திரும்பவும் அடுத்த லைன் போகிறீங்க, அடுத்த லைன் போயிட்டு நீங்கள் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறீங்க. சரி, இப்படியே போயிட்டே இருக்க போதுங்க, அஞ்சு நாலு மூணுன்னு போயிட்டே இருக்க போகுது. ஆனால் அஞ்சு நாலு மூணுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெஸ்டட் ஃபாரில் போக முடியாது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், அப்போ ரோ ஒன்றா இருந்ததுன்னா இங்கே அஞ்சு, ரோ ரெண்டாகும்போது இங்கே நாலு, இப்படி போயிட்டுருக்கு. அப்போ நான் இங்கே வந்து இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்போ ரோ கூட கூட இந்த வேல்யூ குறையுது, அப்போ வேல்யூன்னு இங்கே எழுதிக்கிடுறேன். அப்போ ரோ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போதெல்லாம் வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆக்குறேன். அப்போ எனக்கு ஒரு நெஸ்டட் பேட்டர்னுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வருது, எனக்கு இந்த ஐடியாவே வரலையே, அப்போது எனக்கு யோசிக்க வரலையா, அப்படிலாம் ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. நான் இந்த ப்ரோக்ராமை எத்தனையாவது தடவை பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் முதல் தடவை பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம், முதல் தடவை பண்ணும்போது நானுமே உங்களை மாதிரி தடுமாறி இருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம். அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நீங்கள் வரணும், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வரும்போது இதை விட பெட்டர் சொல்யூஷன்ஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிகினராக இந்த சொல்யூஷனை பார்க்குறோம், இதை விட பெட்டர் சொல்யூஷன்ஸும் இருக்கும். அப்போ நான் இதை ஒரு ஃபாரில் எழுதிக்கலாம், ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ரோ ப்ளஸ் ப்ளஸ், இப்படி ஒரு ஃபாரில் எழுதிட்டேன்னா இந்த இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த ரோ ப்ளஸ் ப்ளஸ் தேவையில்லை, எனக்கு இதை ஒரு நெஸ்டட் லூப்பிங்காக நான் எழுதிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ இதை விட பெட்டராக யோசிக்கலாமா, கண்டிப்பாக யோசிக்கலாம். இப்படி தான் யோசிக்கணும், இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் யோசிக்கணும்னு நெஸ்டட் லூப்பிங்கில் எந்த கட்டாயமும் இல்லை. ஒவ்வொரு டெவலப்பர் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னும் நெட்டில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஒவ்வொருத்தர் ஃப்ரீக்குவென்சி ஒவ்வொன்றும் அலைன் ஆகும், அப்படி அலைன் ஆகிற மாதிரியான அவுட்புட்டும் ப்ரோக்ராமும் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ இது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரியுதா, இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம். இதுதான் கொடுத்து கேட்டிருக்கிற அவுட்புட், இதை எப்படி ட்ரை பண்ணுறது, இது உண்மையிலேயே எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு தெரியல சரியா. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தெரியாது, அப்போது இதை வேணால் ட்ரை பண்ணலாமா. இந்த ஸ்ட்ரக்சரில் ப்ரோக்ராம் கொடுக்க தெரியும், இந்த நம்பர்ஸை ப்ரிண்ட் பண்ண தெரியாது இல்லையா. அப்போ ஸ்டார் 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 ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா, அது பண்ண தெரியும். எப்படி பண்ண தெரியும், இதே தான். இந்த இடத்துல ஸ்டார் வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும் இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இந்த இடத்துல வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டார், அப்போ இந்த வேல்யூவை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிரும், ஸ்டார் ஸ்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னாக இப்படி கிடச்சிரும். சரி, இப்படி கிடச்சிருச்சு, இப்போ ஸ்டாரை கொண்டு வந்துட்டேன், ஸ்டாருக்கு பதிலாக என்ன கேட்குறாங்க, ஸ்டாருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டைம் ஒன் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு டைம் ஒன் கரெக்டாக, செகண்ட் டைம். இப்போ அதுதான் நமக்கு இருக்கிற அந்த வேல்யூ எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, எத்தனை நம்பர் பிரிண்ட் பண்ணுறீங்க,
பத்து நம்பர் பிரிண்ட் பண்ணுறீங்க, பத்து நம்பரையும் என்ன ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ பத்து நம்பரையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை இப்போ பாருங்களேன், இப்போ இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்டேன், இப்போ வேல்யூ ஒன்று பிரிண்ட் ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆன கையோட வேல்யூவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் இதில் இருக்கிற பாயிண்ட். அப்போ அடுத்த தடவை இந்த நம்பர் வரும்போது டூவாக இருக்கும், அடுத்த பிரிண்ட்டுக்கு த்ரீயாக இருக்கும், அடுத்த பிரிண்ட்டுக்கு ஃபோராக இருக்கும். நான் ரொம்ப ஸ்பீடாக இதை சொல்லிட்டேன், இதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. கர்சர் அடுத்து பிரிண்ட் ஆகும்போது வேறு ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான் இதில் இருக்கிற பாயிண்ட். கர்சர் இதில் பத்து தடவை பிரிண்ட் பண்ணுது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு ரோவுக்கு போகும்போதும் வேல்யூ சேஞ்சஸ், ஒவ்வொரு காலம் இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு பிரிண்ட்லேயும் வேல்யூ சேஞ்சஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், 5 4 4 3 3 3 2 2 2 2 1 1 1 வச்சுக்கிட்டோம். இப்படி வைக்கும்போது நீங்கள் நம்ம என்ன பண்ணணும், இப்படி வைக்கும்போது இதே வேல்யூவை வச்சுட்டோம், ஒவ்வொரு ரோவுக்கு போகும்போதும் இந்த வேல்யூவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம். ஓ அடுத்த லைன் போயிட்டியா, ப்ளஸ் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸ் மைனஸோ, நீங்கள் ஃபைவ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபைவ்னு கொடுப்பீங்க, இங்கே மைனஸ் மைனஸ்னு கொடுத்துருவீங்க இல்லையா, ஃபைவ்னு எடுத்துக்கிட்டா, 1 2 2 எடுத்துக்கிட்டா மேலே ஒன்றுன்னு வைப்பீங்க இங்கே. அப்போ ஏன் இந்த இடத்துல வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணீங்க, ஏன் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பண்ணாமல் அவுட்டர் ஃபார் லூப்பில் பண்ணீங்க? ஏன்னா அவுட்டர் ஃபார் லூப்பில் பண்ண வேண்டிய தேவை தான் இருந்துச்சு, எனக்கு ஒரு ரோ முழுக்க ஒரே வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ இவங்க எப்படி மாற்றி கேட்குறாங்க, எனக்கு ஒரு ரோ முழுக்க ஒரே வேல்யூ இல்லை, எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூங்கிறாங்க, அதான பாயிண்ட். இதில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூ, அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூனா அப்போ அதோடய இனிஷியல் வேல்யூ என்ன, அதோடய ஃபைனல் வேல்யூ என்ன, அதோடய இனிஷியல் வேல்யூ 1, அதோடய ஃபைனல் வேல்யூ 10. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணும்போது நான் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், இப்படி தான் அது போய் நிற்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிய, நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது என் மைண்டில் இருக்கிறதுல இந்த ஐடியாலாம் எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து முதல்ல இன்டர்நெட்டில் பார்த்தோம், எங்கேயோ ப்ரோக்ராம் பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் நமக்கு அந்த ஐடியா வரலையே, இந்த ஐடியா நமக்கு வரமாட்டேங்குதுங்கிற இது நான் ஃபைவ் வரைக்கும் பண்ணியிருக்கேன், அதனால் அடுத்த ரூபம் வந்திருக்கு. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த ஐடியா உங்களுக்கு ப்ராக்டிஸில் தன்னை போல் வர ஆரம்பிச்சு. சரி, இது புரிஞ்சிருச்சா, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போயிடலாம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் போயிடுவோமா, இது புரிஞ்சிருச்சுன்னா இது ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அப்போ இதில் மேலே சொன்னதுலேருந்தே கீழே ஒரு ஐடியா கிடச்சிரும்ல உங்களுக்கு. இப்போ அவுட்புட் எப்படி வேணும், அப்படியே ரிவர்ஸில் இப்போ பாருங்க, 10 9 8 10 9 8 இப்படி 10 9 8 7 6 5 4 3 2 1 இப்படி வேணும், ஸ்ட்ரக்சர் அது தான், ஆனால் அவுட்புட் மட்டும் மாறணும். முடிச்சு கொடுக்குறீங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 10லேருந்து கேட்குறாங்களா, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 10, அவ்வளோதான், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் 10 வச்சுக்கலாமா, அதே பழைய ப்ரோக்ராம்லேயே ஸ்டார்டிங் பாயிண்ட் 10 வச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு தடையும் வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்கணும், வேல்யூ மைனஸ் மைனஸ் இப்படி வச்சுக்கலாமா. ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுமே, இங்கே இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 4 ரோவுக்கு, இப்போ 4 ரோவுனால் இங்கே 4னு மாற்றிக்கலாமா, ரோ 1லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா. டென் 9 8 7 6 5 4 3 2 1 ஓகே, இப்படி கிடச்சிரும். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கல்ல, இதில் ஒரு குட்டி சேலஞ்ச், அது ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலன்னா சொல்லுங்கள். அப்படின்னா ஒரு குட்டி சேலஞ்ச், இதில் ரொம்ப சின்னது தான், சரியா. இப்போது எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன், எனக்கு ஃபஸ்ட் ரோ வேணும், ஆனால் ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ பிரிண்ட் ஆகக்கூடாது, ஃபஸ்ட் ரோ அப்படியே எம்டியாக ஸ்கிப் ஆகிட்டு போகணும், செகண்ட் ரோவில் இருந்து எனக்கு வேல்யூஸ் வேணும்,
இப்படி கூட வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்பர்ஸ் கூட வேண்டாம், அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை இப்படி ஸ்டாராக மாற்றிடுவோம் முதல்ல. அப்போ ஸ்டாராக மாற்றினா என்ன பண்ணலாம், இங்கே ஸ்டார் கொடுத்துடலாமா, இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடலாமா, இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? அப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி மாறும், இங்கே வேல்யூக்கு பதிலாக ஸ்டார் மாறிடுமா, இதை ரிமூவ் பண்ணிடலாமா, இதை எடுத்து விட்டுடலாமா? இப்போ இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ ஸ்டார் நமக்கு கிடச்சிரும், ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு கிடச்சிருச்சு, நாலு ரோவுக்கு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இதுதான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற அவுட்புட். இப்போ இந்த அவுட்புட் கிடச்சிருச்சு, இந்த அவுட்புட்டை தான் இப்படி இருக்குது அவுட்புட். என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன் சரியா. ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டார் பிரிண்ட் ஆக வேண்டாம், மீதி எல்லா ரோலையும் ஒரு ஸ்டாராக கம்மி பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் கேட்கல. இப்போ இந்த பேட்டர்ன் கேட்டோன்னா, நீங்கள் இந்த இடத்துல ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கிடச்சிரும். ஏன்னா 3 ரோ, அப்போ உங்களுக்கு ரோ வைஸ் வரும்போது இந்த பேட்டர்ன் கிடச்சிரும். இந்த பேட்டர்ன் கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் கேட்கல. மொத்தம் 4 ரோ தான், அப்போ இங்கே எடிட் பண்ணக்கூடாது. மொத்தம் 4 ரோ தான் இருக்குது, அந்த 4 ரோவில் ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது. இதுதான் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ரோ எனக்கு எம்டியாக பிரிண்ட் ஆகணும், அடுத்த ரோவில் 1 ஸ்டார், அடுத்த ரோவில் 2 ஸ்டார், அடுத்த ரோவில் 3 ஸ்டார், மொத்தம் 4 ரோ, 4 ரோவில் இப்படி அவுட்புட் வரணும். இதை ட்ரை பண்ண முடியுமா? மொத்தம் 4 ரோ, மொத்தம் 3 ரோ இல்லை 4 ரோ, அதில் ஃபஸ்ட் ரோ எம்டி ஆகணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போமா? இப்போ நானே ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம், ஏன்னா இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறது புதுசுன்னு ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் முதல்ல இதை யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ இதுக்கு முந்தின பேட்டர்னை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன் கேட்டவுடனே, ஏன்னா எப்போவுமே வந்து ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் படிக்கிறதுல கரெக்டான அப்ரோச். இப்போ தெரிஞ்சதுலேருந்து போவோம், புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். தெரிஞ்சது என்னது, தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ரோ, ரோ ஒன்றா இருந்தால் எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவீங்க, 1 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவேங்க. ரோ 2 இருந்தால் எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவீங்க, 2 ஸ்டார். ரோ 3 இருந்தால் எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவீங்க, 3 ஸ்டார். ரோ 4 இருந்தால் 4 ஸ்டார். ரோ 5 இருந்தால் 5 ஸ்டார். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, 1 இருந்தால் 0 ஸ்டார், ரோ செகண்ட் ரோவில் 1 ஸ்டார், தேர்ட் ரோவில் 1 ஸ்டார் கம்மி பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான், 2 ஸ்டார். ஃபோர்த் ரோவில் இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சதும் அவங்க கேட்குறதும். இதை எழுதிட்டோம்னாலே இது நமக்கு பண்ணிடலான்னு இல்லை, ஆனால் ஒரு ஏதாவது ஒரு ஐடியா க்ளூ கிடைக்குங்கிறதுக்காக எழுதுகிறோம். அப்போது எது தெரியாது இதில், இப்போ இந்த 3 காலம் எழுதியிருக்கோம், இதில் எது தெரியாதுங்கிறத முடிவு பண்ணிடுவோம், அதை ஒதுக்கிடுவோம். இப்போ இதுதான் தெரியாது, இதை விட்டுருவோம், இதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது தெரியும், இது நமக்கு தெரியும், இது நமக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சதுலேருந்து சில க்வெஸ்சன்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு ரோவில் 1 ஸ்டார், ரெண்டாவது ரோவில் 2 ஸ்டார், மூணாவது ரோவில் 3 ஸ்டார் அப்படின்னு முடிவு பண்ணுற லைன் நம்பர் இதில் எது? இப்போ இந்த ப்ரோக்ராமில் எத்தனை லைன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். லைன் 1, 2, 3, 4, இது 5, 6, 7 இல்லையா, 8 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8ல் இப்போ நம்மளோட க்வெஸ்சன் வந்து, ஃபஸ்ட்டு ரோனா 1 ஸ்டார், ரெண்டாவது ரோனா 2 ஸ்டார், மூணாவது ரோனா 3 ஸ்டார்னு முடிவு பண்ணுற லைன். இந்த 8ல் 4 பிரேசஸாக போயிடும், அப்போ மீதி 4 லைன் தான், அந்த 4ல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 போயிடும், கரெக்டா? மீதி 4 லைன் தான், அந்த 4ல் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும், மீதி 2 தான் ஃபார் லூப். அப்போ அந்த 2 ஃபார் லூப்பில் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் 1 ஸ்டார், செகண்ட் ரோவில் 2 ஸ்டார், 3 ஸ்டாருங்கிறதுக்கான கண்ட்ரோலை கையில் எடுக்குது. கரெக்ட், சூப்பர். இப்போ காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் லூப் தான் அந்த முடிவு எடுக்குது. எந்த முடிவு எடுக்குது, ரோ ரோட நம்பர் என்னவோ அந்த நம்பரில் தான் ஸ்டார்.
அந்த ஃபார் லூப்புக்கு போயிட்டோம், இப்போ அந்த லைனை ரீச் பண்ணிட்டோம். அந்த ஃபார் லூப்பில் எந்த இடத்துல நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்க? இந்த ஃபார் லூப்பில் எந்த இடம், ஃபார் லூப் வரைக்கும் போயிட்டோம், அந்த ஃபார் லூப்லேயும் எந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இது ரோ சைஸ் தான் ஸ்டார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுது? ரோ காலம். ரோ காலம்னா போய் அப்போ காலமோட வேல்யூ ஒன்று, எது வரைக்கும் போகணும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ, ரோவோட வேல்யூ என்ன ஒன்று, அடுத்து காலமோட வேல்யூ திரும்பவும் காலமோட வேல்யூ ஒன்று, அடுத்த லைனில் ரோவோட வேல்யூ ரெண்டாயிருது அதனால் ரெண்டு, அடுத்து காலமோட வேல்யூ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு மூணு வரைக்கும் போகுது. அப்போ இங்கே மூணு வரைக்கும்னா மூணு ஸ்டார், ரெண்டு வரைக்கும்னா ரெண்டு ஸ்டார், ஒன்று வரைக்கும்னா ஒரு ஸ்டார்னு போகுது. அப்போது இந்த இடம் தான் ரோவுக்கும் ஸ்டாருக்குமான கனெக்ஷனை கொடுக்குது. ஒரு ரோ ஒரு ஸ்டார், ரெண்டாவது ரோ ரெண்டு ஸ்டார், மூணாவது ரோ மூணு ஸ்டார், நாலாவது ரோ நாலு ஸ்டாருங்கிற பாயிண்ட் இங்கே தான் வருது. ஒருவேளை நான் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கும், ரெண்டாவது ரோவில் எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கும்? ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு ஸ்டார் கிடச்சிருக்கும். நைஸ், ட்ரை பண்ணி பார்ப்போமா. ரோ ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டேன், இப்போ எத்தனை ஸ்டார் கிடைக்கிது? இப்போ ரோ ப்ளஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பார்த்துருவோம். முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு ஸ்டார், ரெண்டாவது ரோவில் ரெண்டு ஸ்டார், மூணாவது ரோவில் மூணு ஸ்டார்னு இருக்குது. இப்போ ரோ ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டோன்னா ஒரு ஸ்டார் கூடிரும்ல, ஏன்னா இந்த ஃபார் லூப் ஒரு தடவை ரன் ஆகிறது கூடிரும்ல, அப்போ ஒரு ஸ்டார் கூடிரும். அப்போ ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலுன்னு கிடச்சிரும். அப்போ ஏன் இப்படி ரெண்டு ஒன்று ஒன்று கூடிச்சு? ஒன்று ஒன்று கூடினதுக்கான காரணம் இங்கே ரோ ப்ளஸ் ஒன். ரோ மைனஸ் ஒன் கொடுத்தா இப்படி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டாரே பிரிண்ட் ஆகாது, குறைஞ்சிடும் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் ப்ளஸ் ஒன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோவில் ரெண்டு ஸ்டார் வந்துச்சு, நீங்கள் மைனஸ் ஒன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோவில் ஜீரோ ஸ்டார் ஆகும், செகண்ட் ரோவில் முன்னாடி ரெண்டு ஸ்டார் இருந்தது ஒரு ஸ்டார் ஆகும், தேர்ட் ரோவில் மூணு இருந்தது ரெண்டு ஆகும், ஃபோர்த் ரோவில் நாலு இருந்தது மூணு ஆகும். அப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சா? இதானே கேட்டாங்க, இதானே நம்மக்கிட்ட கேட்டாங்க, மொத்தம் நாலு நாலு ரோ வேணும், ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ ஃப்ரம் நோன் டு அன்னோன் தான். அப்போ நமக்கு இப்போ நம்ம இதை யோசிக்கலை, இங்கேருந்து யோசிக்கும் போதே நமக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு இதிலேருந்து வந்துட்டோம். நைஸ். இப்போ இதை ரோ மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம். இங்கே மைனஸ் ஒன் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் பாருங்களேன், இந்த இடத்துல ரோனே இருக்கட்டும், இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ்டுக்கு பதிலாக லெஸ் தேன்னு கொடுத்தாலும் அதே தானே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன் கொடுக்குறதுக்கு பதிலாக லெஸ் தேன் ரோன்னு கொடுத்தாலும் அதே தான், இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டார் இல்லாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம். இப்போ எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் வந்துடும்ல, இதை எதுக்கு நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு. அதை எப்படி பேசுகிறோங்கிறத சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த இந்த பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து நான் வேறு ஒரு பேட்டர்ன் வேறு ஒன்று டெரைவ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன், எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இங்கே ஒன், இங்கே ஒன், இங்கே ஒன், இங்கே ஒன், அப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஒன் ஒன் ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகணும். பண்ணித்தர முடியுமா உங்களால்? அப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து கிடைக்கிற ஐடியா என்ன? இப்போ முன்னாடி ஒன்றுமே பிரிண்ட் பண்ணாமல் அடுத்த லைன் போவோம், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போவோம், ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன், மூணு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன். இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றை பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி, அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடினா அடுத்த லைன் போகிற லைன் இதுதான், பிரிண்ட் லைன்னா அடுத்த லைன் போகிற லைன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றை பிரிண்ட் பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த பாயிண்ட் கரெக்டா? நீங்கள் அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி
பாருங்க அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி ஒரு 1 பிரிண்ட் பண்ணிட்டு go to next line star 1 go to next line அப்போ 1111 னு பிரிண்ட் ஆயிருச்சு இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா சரி இதுல சந்தேகம் இல்ல அப்படினா இந்த புரோகிராம் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு இந்த புரோகிராம்ல இருந்து தான் அடுத்த லெவல் போறோம் அப்போ நமக்கு இந்த புரோகிராம் இருக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்ல ஓகே இப்படி கிடைச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க இதுல எப்படி புரோகிராம் இருக்கு இந்த புரோகிராமை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்து என்ன தெரியுமா கேக்குறாங்க இந்த ஒண்ணையே ஒரு 5 தடவை பிரிண்ட் பண்ணிட்டு போயிருங்களே இப்படி இப்போ என்ன பண்ணுவீங்க? 1 5 தடவை பிரிண்ட் பண்ண தெரியுமா? தெரியும். 1 5 தடவை பிரிண்ட் பண்றது என்ன? அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிர வேண்டியதா? இதையே இன்னும் 2 தடவை 3 4 தடவை காப்பி பண்ணீங்கனா அப்ப திரும்பவும் முதல்ல இருந்த புரோகிராம் நம்மளோட இது ஆரம்பிச்சிரும். என்ன இது இப்படி 5 தடவை பிரிண்ட் பண்றதுக்கு 5 பிரிண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் இதை ஒரு ஃபார் லூப்பில் எழுதலாமா ஃபார் ஃபார் இன்ட் இப்போ மேலே காலம்னு கொடுத்துருக்கனால காலம் 2 ஈக்குவல்ஸ் டூ 1 காலம் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டூ 5 காலம் 2 ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதுகிறேன் அப்போ எனக்கு 1-5 தடவை பிரிண்ட் ஆகிரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் யாருக்கு புரியலைன்னா சொல்லுங்கள் ஒன்றே 5 தடவை பிரிண்ட் ஆகிடுச்சு நைஸ் ஒன்றுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கொடுத்து அழகாக பிரிண்ட் பண்ணுவோம் 1-5 தடவை பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ 5 ரோ பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே 5-னு மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ 4 ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் 5-னு மாற்றிக்கிட்டோம் 5 ரோ பிரிண்ட் பண்ணியாச்சு 1-5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணியாச்சு 1-5 ரோ பிரிண்ட் பண்ணியாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க நீங்கள் ஸ்டார் மாதிரியே இப்போ பாருங்களேன் இப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு அவுட்புட் இப்படி கிடச்சிருச்சு சரியா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டாரையும் ரோவையும் கனெக்ட் பண்ணுறீங்க நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இது ரெண்டும் கனெக்டடாக இருக்குது எத்தனை ஸ்டாரோ எத்தனை ரோவோ ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ரோவில் 5 ஸ்டார் வேணும் ஃபஸ்ட்டு ரோவில் 5 ஸ்டார் இல்லை ஃபஸ்ட்டு ரோவில் 5-1 வேணும் இப்போ ரோ 1-ஆக இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க ரோ 1-ஆக இருக்கும்போது எத்தனை 1 கேட்குறாங்க 5-1 ரோ 2-ஆக இருக்கும்போது இப்போ எப்படி இருக்குது எல்லாமே எப்படி இருக்குது இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் எல்லாமே 5-5 இருக்குது இப்போ அவங்க எப்படி சேஞ்ச் கேட்குறாங்க எல்லாமே 5-5 வேண்டாங்கிறாங்க எல்லாமே 5-5 வேண்டாம் எனக்கு எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படி வேணும்னு கேட்டால் ரோ 1-ஆக இருக்கும்போது 5-1 ஓகே ரோ 2-ஆக இருக்கும்போது 4-1 ரோ 3-ஆக இருக்கும்போது 3-1 ரோ 4-ஆக இருக்கும்போது 2-1 ரோ 5-ஆக இருக்கும்போது 1-1 என்ன சொல்கிறாங்க ரோவை கூட்டிக்கிட்டே போகிறீங்க அப்போ அந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸை குறைச்சிக்கிட்டே வாங்க இது நமக்கு தெரியாது இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாம் இங்கே அப்போ வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக 5 இருக்கக்கூடாது 5-னு இருந்தால் எல்லா ரோலையும் 5-1 தான் பிரிண்ட் ஆகும் அதனால் இப்போதைக்கு இங்கே ரோன்னு கொடுத்து பார்ப்போம் ஏன்னா மேலே ரோன்னு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது நோன் டு அன்னோன்கிறதுனால இங்கே ரோனே கொடுத்து பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் போவோம் இப்போ இங்கே ரோனே கொடுத்து பார்க்குறோம் ரோனே கொடுத்து பார்த்தா ஃபஸ்ட் ரோவில் 1 செகண்ட் ரோவில் 2-3-4 ஸ்டார் மாதிரியே 1 கூட்டிக்கிட்டே போகுது இப்போ நம்மக்கிட்ட 1 கூட்டிக்கிட்டே போக சொல்ல குறைச்சிக்கிட்டே வர சொன்னாங்க இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ரோவில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கணும் ரோ 1-ஆக இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கணும் 5 அதான பாயிண்ட் ரோ 2-ஆக இருக்கும்போது இங்கே 4 இருக்கணும்
ரோ மூணாக இருக்கும்போது இங்கே மூணுன்னு இருக்கணும். அப்போ தான் மூணாவது ரோவில் மூணு ஒன்று, நாலாவது ரோவில் ரெண்டு ஒன்று, இப்படி அவுட் புட் வரும். அவங்க இதான் கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியலன்னா சொல்லுங்கள். நாலாவது ரோவில் ரெண்டு ஒன்று, அஞ்சாவது ரோவில் ஒரே ஒரு ஒன்று. அஞ்சாவது ரோ இப்படி இருக்கும், ஸ்டார் 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 ஸ்டார், ஒரே ஒரு ஒன் இப்படி கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி கொண்டு வர்றது? அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்கே அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரோ ஒவ்வொரு ரோ இருக்கும்போதும் ரோ ஒன்றுன்னா இங்கே அஞ்சுன்னு இருக்கணும். அப்போ ரோ ஒன்றாக இருக்கும்போது இங்கே சிக்ஸ் மைனஸ் ரோன்னு கொடுத்துட்டேன்னா, சிக்ஸ் மைனஸ் ரோ என்ன, ரோவோட வேல்யூ ஒன்று, சிக்ஸ் மைனஸ் ரோ ஃபைவ். அடுத்து லூப் சுற்றி வரும்போது ரோ ரெண்டாக மாறிடும், அப்போ சிக்ஸ் மைனஸ் ரோ ஃபோர்னு மாறிடும். இப்படி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறது, இந்த ஐடியா எனக்கு எப்போ வரும்? இந்த ஐடியா ப்ராக்டிஸில் தான் வரும். இது பெரிய நாலேஜ்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது புரியுதா? அப்போ அவங்க கேட்ட அவுட்புட் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நெஸ்டட் லூப்பிங்னு பேரா, இதில் மூணு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வேறு ஸ்டோரி. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டோம். நம்ம அவங்க கேட்ட அவுட்புட் நம்ம கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். கரெக்டா? இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த அவுட்புட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். அப்போ நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார் இந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிரும். ஸ்பேஸ் இருந்ததுனால இப்படி ஸ்ட்ரக்சரில் கிடச்சிரும். இன்னும் இதில் சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ள ஒன் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோமா, ஒன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காலம் டூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் இப்படி வரும். சும்மா நம்பர்ஸ் 1 2 3 4 5, 1 2 3 4 ஏற்கனவே பண்ணினதோட மிரர் இமேஜ் இப்படி வந்துடும். இப்போ காலம் டூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரோவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி வந்துடும். சும்மா இப்போ ஒன்றே வச்சுக்கிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஒன்றுக்கு முன்னாடி, இப்போ பின்னாடி மட்டும்தான் ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்கோம், முன்னாடியும் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அவுட்புட் இப்படி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நெஸ்டட் ஃபார் நல்லா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா டீபக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க, இதை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இதுவே நல்ல ஹெவியாக தான் இருக்கும். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வரீங்களா? வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் குவெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரி, தேங்க்யூ.